ஷே கைஸ் ஐ எம் கோகுல். 19 வயசில் ஒரு பொண்ணு தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம, தன்னுடைய சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம, மரத்தால் ஒரு கயிறை கட்டி அந்த பொண்ணை அதில் தொங்க விட்டு பச்சை குச்சியால் பயங்கரமாக பேக் சைடில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதாவது தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம, தன்னுடைய சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம, அப்பனும் மௌனும் சேர்ந்து பொண்ணை அடிச்சிருக்காங்க. ரீசனை கேட்டிங்க அப்படின்னா, நீங்களே போய் அவங்க வீட்டை தேடி அப்பனையும் மௌனையும் சேர்ந்து நீங்களே போய் அடிப்பீங்க. ஜஸ்ட்டு இந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இதுவே ஒரு ரேப் பண்ணுற பையனை இந்த மாதிரி ரோட்டில் தொங்க விட்டு, ஒரு கயிறால் தொங்க விட்டு, அந்த பையனை லத்தியாலேயோ இல்லை குச்சியாலேயோ கல்லால் அடித்தா கரெக்ட், ஓகே. இந்த பொண்ணு வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு சின்ன காரணம், ஒரு வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அடிப்பாங்களா? அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து என்ன அந்த பொண்ணை வந்து அடிச்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில் வந்து சொல்ல போகிறோம். ஓகே, மத்திய பிரதேசத்தில் 19 வயசில் ஒரு பொண்ணு, நேம் சொல்ல விரும்பலை, ஒரு அண்ணா இருக்காங்க, வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, ஓகே, ஒரு குட் ஃபேமிலி. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, 19 வயசுல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு அந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, கல்யாணம் பண்ணி போன பொண்ணு ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் உள்ளார வந்து ஃபைட் வந்து அப்பப்போ வரும். ஓகே, குடும்பம் அப்படின்னா ஃபைட் வரதான் செய்யும், ஃபைட்டும் வரும் சந்தோஷமும் இருக்கும். இதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு நல்ல ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியும்ல. ஓகே, ஃபேமிலியில் வந்து ஃபைட் வந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து இந்த சண்டைகள்லாம் தாங்காமல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடுவாங்க, இந்த சண்டைகள்லாம் தாங்காமல் வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க, எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க, அப்பா அம்மா இருக்க வீட்டுக்கு. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, 2வது டைம் வந்து வீட்டில் சண்டை, மறுபடியும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க, 3வது டைம் வந்திருக்காங்க. 3வது டைம் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்லேயே வந்து தன்னுடைய பொண்ணு வந்து அடிச்சிருக்காங்க. எதுக்கு வந்து வீட்டை விட்டு அங்க எதுக்கு வந்து சண்டைன்னு சொல்லிட்டு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணை. ஓகே, அந்த அடி எல்லாம் வாங்கிட்டு, ஓகே இதுக்கு மேலாம் நடக்காதுப்பா நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போயிடுச்சு. ஃபியூ டேஸ் வந்து நார்மலாக இருக்குது, எகெயின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஃபைட் வருது, மறுபடி தன்னுடைய வீட்டுக்கு போனால் அடி உதைகள்லாம் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரிலேஷன் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க வீட்டில், அப்பா அம்மா வீட்டில் வந்து கேட்குறாங்க பொண்ணு வந்து வந்தாங்களா அப்படின்னு, இல்லை இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேத்தர் வந்து கேட்குறாங்க பொண்ணு வந்து இங்கே வந்தாங்களா அப்படின்னு. அப்போ வந்து ரிலேஷன் வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து இருந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ரிலேஷன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பா அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அடி உதைகள் எல்லாம் வந்து விழுது, அதனால தான் வந்து இங்கே வந்திருக்கேன், ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸான ரிலேஷன், சித்தப்பா அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் தான். ஸோ அந்த பொண்ணு வந்து ரிலேஷன் வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சிருது. அப்பாவும் அண்ணனும் போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம், ஓகே, அந்த மரத்தில் கயிறை கட்டி, கயிறை வந்து தொங்க போட்டு, அதில் வந்து அந்த பொண்ணை தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம அதில் கட்டி தொங்க விட்டு பச்சை குச்சி இருக்கும் தெரியுமா, நிறைய பேர்த்துக்கு தெரியும், அந்த குச்சியால் பேக் சைடில் அடிக்கிறாங்க, பயங்கரமாக வலிக்கும். நாமளே வந்து ஸ்கூலில் டேஸ் அண்ட் டேஸ் நிறையா பேர் வந்து அடி வாங்கியிருப்போம், சம் டேஸ் வந்து நிறைய பேர் வந்து அடி வாங்கியிருக்கும், நம்மளுக்கே வந்து பயங்கரமாக வலிக்கும். ஒரு பொண்ணுனால் அந்த வலியை எந்த அளவுக்கு வந்து, ஐயோ, அதாவது அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமேட்டு இந்த ஒரு ரீசனுக்காக இப்படிலாம் அடிக்கிறீங்க நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நிறையா பேட் வேர்ட்ஸ்லாம் என் வாயில் வந்து வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது பேட் வேர்ட்ஸ் எல்லாமே. ஓகே, அப்பாவும் சொந்த, அதாவது தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்கிறாங்க, சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அடிக்கிறாங்க, சின்ன ஒரு ஃபைட், ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அடி உதைகள்லாம் விழுகும் வீட்டுக்கு போனதுனால வந்து ரிலேஷன் சித்தப்பா சித்தி வீட்டுக்கா இருக்கோ போயிருக்காங்க, எதுக்கு நீ அடிக்கடிக்கு வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 அந்த பொண்ணு பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க பச்சை குச்சினால். அந்த பொண்ணு பாகம், அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து அழுகுது கத்துது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள் ஒருத்தர் கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கேட்கல எங்கள் மத்திய பிரதேசத்தில். எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, ஒருத்தர் கேட்டிருந்தால் அந்த பொண்ணுக்கு அடி விழுந்திருக்காது, ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா கரெக்டாக தோணுதா? இப்போ அந்த அடி வாங்கின பொண்ணு உயிரோட தான் இருக்குது, எதுக்கு அந்த மாதிரி அடிக்கணும் நான் கேட்குறேன், உங்கள் பொண்ணு தானே, எதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறீங்க? ஸோ சொல்லி புரிய வைக்கலாம், யாராக இருந்தாலும் நான் அதான் சொல்லுவேன், சொல்லி புரிய வைக்கலாம், அடிக்கக்கூடாது. என்ன தன்னுடைய பொண்ணுன்னு பார்க்காம இந்தளவுக்கு அடிச்சிருக்கீங்களே, நீங்கள் ஒரு அப்பனா? தன்னுடைய தங்கச்சின்னு பார்க்காம அண்ணங்காரன் அந்த பொண்ணை பயங்கரமாக அடிச்சிருக்கான் தங்கச்சியை.
ஓகே ஃபைன், நடந்தது நடந்துருச்சு, இதுக்கு மேலே யாருக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, யாரும் வந்து இந்த மாதிரி தேர்ட் ஆப்ஷன் எடுத்து அடித்து தான் இவங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். அந்த இதுக்கு மேலே யாருக்கும் இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரேன். நான் உங்கள் கோகுல், லவ் யூ டு ஆல், சேஸ்.